கூடங்குளம் அணுமின் நிலைய சுற்று வட்டாரத்தில் உள்ள 13 பஞ்சாயத்துகளில் தமிழக அரசின் சார்பில் 10,000 கான்கிரீட் வீடுகள் கட்டும் பணிகள் துவங்கியுள்ளது. நெல்லை மாவட்டம் கூடங்குளம் அணுமின் நிலைய சுற்று வட்டார பகுதி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ராதாபுரம் வள்ளியூர் பஞ்சாயத்து யூனியன்களைச் சேர்ந்த குட்டம், உவரி, கூடங்குளம், லெவிஞ்சிபுரம், இருக்கன்துறை, செட்டிக்குளம், உதயத்தூர் உட்பட 13 பஞ்சாயத்துகளில் தலா 3 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 10,000 கான்கிரீட் வீடுகள் கட்டப்பட உள்ளன. முதல் கட்டமாக நடப்பு நிதியாண்டில் 5,000 வீடுகளும் பின்னர் அடுத்தடுத்த கட்டங்களில் அனைத்து வீடுகளும் கட்ட முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த திட்டத்திற்குரிய பயனாளிகளை தேர்வு செய்வது குறித்த ஆலோசனைக் கூட்டம் நெல்லை கலெக்டர் சமயமூர்த்தி தலைமையில் நடந்தது. கூட்டத்தில் கூடங்குளத்தை சுற்றியுள்ள கிராம பஞ்சாயத்து தலைவர்கள் பங்கேற்றனர். பயனாளிகளை தேர்வு செய்வது தொடர்பான பல்வேறு வரையறைகள் கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. கூடங்குள அணுமின் திட்டத்தில் அந்த சுற்றுவட்டார பகுதி மக்களுக்கு வளர்ச்சி திட்டங்களை எல்லாம் 5 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அந்த திட்டத்தின் கீழ் இன்றைக்கு வீடுகளும் கட்டும் பணிக்கான பயனாளிகள் தேர்வு செய்த விதங்களை பற்றி முதற்கட்டமாக 5,000 வீடுகளும், 2ஆம் கட்டமாக 3,000 வீடுகளும், 3ஆம் கட்டமாக 2,000 வீடுகளாம் ஆக மொத்தம் 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே இந்த திட்டங்கள் பற்றி இன்றைக்கு விவாதிக்கப்பட்டன. என்னென்ன தகுதி இருக்கணும் மக்களுக்குங்கிறத அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. வறுமை கோட்டைக்குள்ள இருக்கணும் முதல் தகுதி, இந்த ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் அவங்க இருக்கணும், குடும்ப அட்டை அவங்களுக்கு கண்டிப்பாக வச்சிருக்கணும், அப்புறம் இந்த விதவைகள், மாற்றுத்திறனாளி, எச்ஐவினால பாதிக்கப்பட்டவங்க, மனநலம் பாதிக்கப்பட்டவங்க, இவங்க ஒரு குடும்பத்தில் இருந்தால் அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து இந்த வீடை கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டம் 300 கோடி ரூபாய் செலவில் நிறைவேற்றப்படுகிறது. வரும் 2016 ஆண்டிற்குள் அனைத்து வீடுகளும் கட்டி முடிக்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனா்.